வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போறது முக்கியமான ஒரு விஷயம்தான். நாட்டில் ரெண்டு மூணு நாளாக நடந்துட்டு இருக்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம். ராகுல் காந்தி எம்பி பதவி நீக்கம் செய்யப்பட்டது, ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை கிடைத்தது, இது ரெண்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நானும் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. 2019 கர்நாடகா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பேச போகும்போது வந்து அவர் சில கருத்துக்கள் பிரதமர் மோடியையும் ஊழலையும் சம்பந்தப்படுத்தி சில கருத்துக்களை பேசியிருக்காரு. பேசியிருக்க போகும்போது அது சம்பந்தமாக வந்து குஜராத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. குஜராத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ குஜராத்தில் வழக்கு பதிவு செஞ்சு கேஸ் நடத்தியிருக்காங்க. அதில் வந்து குஜராத் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னா அவங்க எல்லாருக்கும் என்னென்னு தெரியும், ரொம்ப கீழ் லெவல் கோர்ட், அதாவது வந்து 4 படி இருக்குல்ல, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், செஷன்ஸ் கோர்ட், அது கீழே உள்ளதான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு. அந்த கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணி வழக்கு நடத்தி அதிகபட்ச தண்டனை 2 தண்டனை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மேக்சிமம் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத மூத்த வழக்கறிஞர்கள், அரசியல் நிபுணர்கள், சட்ட நிபுணர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. வந்து அதிகபட்சமாக 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ அபராதத்தோட முடிகிற ஒரு வழக்கு தான் இது. இதுக்கு வந்து அதிகபட்சமாக சிறை தண்டனை 2 சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாக உடனே வந்து அவருடைய பதவியும் பறிச்சிருக்காங்க. ராகுல் காந்தியோட எம்பி பதவியை நாடாளுமன்றத்தில் நேற்று தகுதி நீக்க செஞ்சுருக்காங்க. அது சம்பந்தமாக தான் நேற்று ராகுல் காந்தி வந்து மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் என்ன பேசினார்னா, வந்து அதானியை பற்றி நான் பேசினது தான் என்னுடைய பதவி பறிப்புக்கு காரணம். பிரதமர் மோடிக்கும் அதானிக்கும் என்ன தொடர்புன்னு நான் கேள்வி கேட்டேன். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அச்சப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு என்னுடைய பதவியை பறிச்சிருக்காங்க. என்னை ஜெயிலில் தள்ளினாலும், நான் வாழ்நாள் முழுக்க எனக்கு வந்து தேர்தலில் போட்டியிட தடை விதித்தாலும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். இந்தியாவுக்காக நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், மக்களுக்காக நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன்னு வந்து விரிவான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் என்ன மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதானி அந்த 20,000 கோடி ரூபாய் பங்குச்சந்தை மோசடி எப்படி நடந்துச்சு, அந்த 20,000 கோடி ரூபாய் யார் வந்து முதலீடு பண்ணது, அதில் ஒரு சீன நபருக்கு தொடர்பு இருக்குது, இது சம்பந்தமாக நான் கேள்வி கேட்டேன். நான் விளக்கம் கேட்டதுக்கு பதில் சொல்லவும் யாரும் நாடாளுமன்றத்தில் தயார் இல்லை, அதற்கு பதிலாக என்னுடைய பதவியை பறிச்சிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. அதே கேள்வி தான் இப்போ நமக்கும் எழுது. ரெண்டாவது வந்து நமக்கு சில கேள்விகள் எழுது. என்னென்னா, வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியை அவ்வளோ ஈஸியாக சர்வசாதாரணமாக வந்து பதவி நீக்க செய்கிறாங்க. அப்போ அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? ஜனநாயகத்தில் ஓட்டுரிமை தான் விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 500,000 பேர் ஓட்டு போட்ட ஒரு எம்பியை சாதாரணமாக ஒரு 2 சிறை தண்டனை விதித்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு கோர்ட்டு தீர்ப்பால் அந்த பதவியை பறிக்க முடியும்னா அப்புறம் எதுக்கு அந்த ஓட்டுரிமை, அந்த தேர்தலெலாம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. இதனால் மக்களோட வரிப்பணம் தானே வீணாகுது. இதை வந்து எப்படி வேணாலும் பழிவாங்கும் நடவடிக்கையாக மக்களுக்கு எதிராக வந்து அரசியல்வாதிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் வந்து நம்மளுடைய கேள்வியாக எழுது. அதே நேரத்தில் நேற்று வந்து ட்விட்டரில் சில பதிவுகள்கிட்ட வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. என்னென்னா, இது ராகுல் காந்தி என்ன பேசினாரோ அதையே வந்து நடிகை குஷ்பு, இப்போ பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க, அதை அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இதே தான் இப்போ ராகுல் காந்தி சொன்னதை தான் சொல்லியிருந்தாங்க. பிரதமர் மோடி என்றால் ஊழல், அது மாதிரி அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ட்வீட்டை நான் மேலே போடுறேன் பாருங்கள். அப்போ வந்து ராகுல் காந்தி மேலே எடுத்த நடவடிக்கையை குஷ்பு மேலே எடுப்பாங்களா, வழக்கு பதிவாங்களா அப்படின்னு தான் நேற்று ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே கேள்வி தான் நமக்கும் வருது. அதே நேரத்தில் அவர் கட்சியில் உள்ள சிலர் வந்து இதை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நேற்று ஒரு எம்பி ட்வீட் பண்ணியிருக்காரு, அவர் ஏதோ கேம் விளாண்டதை ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. நீ ரசத்தை ஊத்து மாப்பிள்ள மூமெண்ட் தான் அது, அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்ம நீ ரசத்தை ஊத்துன்னு ஒரு காமெடி வரும்ல. அதே மாதிரி நாட்டில் யாவும் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவர் விளாண்டதை எடுத்து ட்வீட் போடுறாருன்னா அவர் வந்து பிஜேபியில் இருக்க வேண்டிய ஆள், காங்கிரஸில் இருக்காரு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.